நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். நீங்கள் விஷயங்களை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவை வித்தியாசமாக நிகழும். ஸ்ரீ பகவான். நான் பிரிஜா விஸ்வலட்சுமி, கேரளாவின் திருச்சூரிலிருந்து. நான் ஸ்ரீ பரம்ஜோதியை என் வாழ்வின் மிக இக்கட்டான சூழ்நிலையில் கண்டுபிடித்தேன். என் மகள் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது மிக மோசமான விபத்தை சந்தித்தார். அவருடைய இடுப்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இடுப்பு எலும்புகளில் இரும்பினால் ஆன ஆணி பொருத்தப்பட்டது. அவரால் சரியாக உட்கார இயலவில்லை. அவர் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை வெற்றிகரமாக எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஸ்ரீ பரம்ஜோதியிடம் ஒரு அற்புதத்திற்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்தோம். அவருக்கு இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அவரால் வகுப்புகளில் உட்கார்ந்து வலியில்லாமல் தேர்வு எழுத முடிந்தது. இது ஸ்ரீ பரம்ஜோதி அருளிய மிகப்பெரிய அற்புதம். மேலும் பொது தேர்வில் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்தார். நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி. இப்போது இரும்பு தகடுகள் அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டு விட்டன. 12ஆம் வகுப்பு தேர்வுகளையும் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். ஸ்ரீ பரம்ஜோதி தற்போது எங்கள் மகளுக்கு சேவை பாக்கியமும் அருளியுள்ளார். எனக்கும் அதிகமான மூச்சு திணறல் இருந்தது. அதையும் ஸ்ரீ பரம்ஜோதி மருந்து இல்லாமல் ஒரு பிரார்த்தனை கூட செய்யாமலேயே குணப்படுத்தியுள்ளார். அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு கோடானு கோடி நன்றிகள். பக்த பராதீன ஸ்ரீ பரம்ஜோதிக்கு ஜெய்.